ஹை கைஸ், பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்டை விற்கிற அவங்களோட ஓனர்ஸ் என்னோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் தன்னோட ப்ராடக்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை உருவாக்குன ஓனரே சொல்லியும் நம்ம மக்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணுறதை விடுறதே இல்லை. பொதுவாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிகரெட் அப்படிங்கிற ஒரு பொருளில் தன்னோட பொருளை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிகரெட்டை உருவாக்குன அந்த கம்பெனியோட ஓனரே சொல்லும்போது நம்ம மக்களால் அதை ஏன் நிறுத்த முடியல, அப்படி அந்த சிகரெட்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க முதல் முதல்ல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிகரெட்டை நம்ம வாழ்க்கையில் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நிறுத்துறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த சிகரெட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிகரெட்டை நிறுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு சிகரெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதுக்குள்ளே இருக்கும். இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஒவ்வொரு சிகரெட்குள்ளேயும் 12 மில்லிகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிக்கோட்டினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிகரெட்டை வாயில் வச்சு அந்த சிகரெட்லேருந்து வரக்கூடிய புகையை உள்ளே இழுக்கும் போது இந்த நிக்கோட்டிங் அப்படிங்கிற கெமிக்கல் தான் உங்க லங்ஸ் குள்ள போகும். இப்படி உங்க லங்ஸ் குள்ள போய் 1 மில்லிகிராம் ஆஃப் நிக்கோட்டின் மட்டும் தான் உங்க பிளட் குள்ள கலக்கும். இப்படி இந்த 1 மில்லிகிராம் ஆஃப் நிக்கோட்டின் உங்க பிளட்ல கலக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பிரெயின்ல நிக்கோட்டின் ரிசெப்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்படி இருக்கும் போது இப்படி நீங்க அடிக்கடி சிகரெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பிரெயின்ல இருக்கிற நிக்கோட்டின் ரிசெப்டாரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த நிக்கோட்டின் ரிசெப்டார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி இந்த சிகரெட் மூலமா உங்க உடம்புக்குள்ள வர நிக்கோட்டினை அந்த நிக்கோட்டின் ரிசெப்டார் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கும். இப்படி இந்த நிக்கோட்டின் ரிசெப்டார்ல அதிகமா நிக்கோட்டின் வந்து சேர்றதுனால உங்க பிரெயின்ல டோபமைன் அப்படிங்கிற இன்னொரு கெமிக்கல் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி இந்த டோபமைனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டோபமைன் உங்களுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே இந்த டோபமைன் ரொம்ப கம்மியா சுரக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்க ரொம்பவே வருத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சோ இந்த நிக்கோட்டின் ரிசெப்டார்ல அதிகமா நிக்கோட்டின் வந்து சேர்றதுனால உங்களுக்கு டோபமைன் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும், அதனால நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி உங்க மைண்ட்ல டோபமைன் அதிகமா சுரக்கும் போது நீங்க திடீர்னு அந்த சிகரெட்டை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, உங்க மைண்ட்ல டோபமைன் ரொம்ப நாளாவே அதிகமா சுரந்து பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க திடீர்னு சிகரெட்டை ஸ்டாப் பண்ண உடனே உங்க பிரெயின்ல டோபமைன் சுரக்கிறது கம்மியாயிடும். இப்படி இந்த டோபமைன் சுரக்கிறது கம்மியான உடனே நீங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு தூக்கம் வராது, மத்தவங்க மேல அதிகமா கோவப்பட ஆரம்பிச்சிருவீங்க. திருப்பி நீங்க இந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கும் போது திரும்பவும் உங்களுக்கு சிகரெட் எடுக்கணும் தான் தோணும். அந்த சமயத்துல நீங்க சிகரெட் எடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் உங்க பிரெயின்ல டோபமைன் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். பட் அந்த டோபமைன் சுரக்கும் போது நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ஆனா அந்த டோபமைன் ரொம்ப ரொம்ப அதிகமா சுரஞ்சு அப்படின்னா அதோட பின் விளைவுகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்மளால சிகரெட்டை நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.